Gregarious. இது நம்ம ஃபேமிலி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 6 நாட்கள் அமலாக்கத்துறை காவல். டெல்லி விசாரணை நீதிமன்றம் உத்தரவு. ஆளுநரை வைத்து தமிழக அரசை பாஜக மிரட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவுடன் அதிமுக கள்ளக்கூட்டணி வைத்துள்ளதாகவும் திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் விமர்சனம். ராஜ்பவனிலிருந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளதாக ஆளுநரிடம் கூறினேன். ஆளுநரும் பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னதாக திருச்சி பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் பேச்சு. ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு பொக்கே ஒன்று கொடுத்துட்டு பரபரப்ப சொன்னேன். இன்றைக்கி தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குகிறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலாக ராஜபவனிலிருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒன்று சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். உச்சநீதிமன்ற கண்டிப்பை அடுத்து பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. பொன்முடிக்கு மீண்டும் உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. உண்மையாகவும் என் கடமைகளை கா பொன்முடி என்னும் நான் பொறுமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பல தரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன். அமைச்சர் காந்தியின் வசமிருந்த கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று ஆளுநர் ஒப்புதல். மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும். நீட் தேர்வுக்கு பதில் மாற்றுத் தேர்வு முறை கொண்டுவரப்படும் என அதிமுக தேர்தல் அறிக்கை. பதினைந்து பெயர்களை கொண்ட இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. ராதிகா சரத்குமார், கே பி ராமலிங்கம், ஏ பி முருகானந்தம் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. பிரதமர் மோடி சொன்னதாலேயே தேர்தலில் போட்டியிடுகிறேன். கோவையிலேயே முதலமைச்சர் தங்கியிருந்து பரப்புரை மேற்கொண்டாலும் பாஜக தான் வெல்லும் என அண்ணாமலை பேட்டி. தேமுதிக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. விருதுநகரில் களமிறங்குகிறார் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகர். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் அன்புமணியின் மனைவி சௌமியா போட்டி. கடலூர் தொகுதியில் களம் காண்கிறார் இயக்குநர் தங்கர் பச்சான். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூட்டான் நாட்டின் உயரிய விருதை வழங்கி கௌரவம். 140 கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக நிகழ்ச்சி. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நிறைவு. 1ஆம் தேதி முதல் விடைத்தாள் திருத்தும் பணி தொடக்கம். ஹோலி பண்டிகையொட்டி சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே. சென்னையிலிருந்து நாகர்கோயில் உட்பட பல்வேறு தடங்களில் 28 ரயில்கள் இயக்கம். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தல். நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கினர் ராமேஸ்வரம் மீனவர்கள். பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு சம்பவம். தாக்குதலில் தொடர்புடையவர்கள் சென்னை திருவல்லிக்கேணி விடுதியில் தங்கியிருந்ததாக தகவல்.
2G அலைக்கற்றை வழக்கில் சிபிஐ மேல்முறையீட்டை ஏற்றது டெல்லி உயர்நீதிமன்றம். மே மாதத்தில் விசாரணை தொடங்கும் என அறிவிப்பு. இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு புஷ்பக் விண்கலம் வெற்றிகரமாக சோதனை. விமானப்படை ஹெலிகாப்டரில் இருந்து தரையிறக்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவியேற்றார் சி பி ராதாகிருஷ்ணன். அரசமைப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படவிருப்பதாக புதிய தலைமுறைக்கு பேட்டி. சாசனம் தெளிவாக இருக்கிறது, யாருக்கு எவ்வளவு அதிகாரம் என்பது. சத்ராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் என்னும் நான் இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் எனது கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். கேரளாவில் தன்னை காண குவிந்த ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த நடிகர் விஜய். தமிழகமும் கேரளாவும் தனக்கு இரண்டு கண்கள் போன்றவை என பேச்சு. தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி. நடப்பாண்டு IPL கிரிக்கெட் தொடரை வெற்றியுடன் தொடங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ். பெங்களூரு அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.